வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்நாட் கிச்சன். இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அஞ்சு வெண்டைக்காய், ஆறு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கால் மூடி தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு இஞ்சி, இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு வச்சு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு மணி நேரமாக ஊறுது, அதையும் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இதை திறக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயை அவங்க ஊற்றி தாளிச்சுக்குவோம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கல. வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அப்புறம் காட்டுறேன், காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் இந்த உளுந்து போட்டுக்கோம். உளுந்து பெருங்காயம் போட்டுக்கோம். நல்லா செவக்கட்டும். கருகு வெடிக்குது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள். உளுந்தெல்லாம் செவந்துச்சு. இப்போ நான் அந்த வெண்டைக்காயை போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். திண்ணிலே வதங்கட்டும். அப்படி இந்த மோர் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். மோருக்கு இன்னைக்கு தான் வெண்ணெய் எடுத்தேன். அதில் இருக்க மோரை ஊற்றிக்கலாம். கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கொட்டி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். நைஸாக அரைச்சி அதை ஊற்றிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கொட்டி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி. வெண்டைக்காய் வதங்கட்டு. ஒரு பொடி தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் மோர் குழம்புக்கு அரைச்சி அதை ஊற்றிக்கணும். நல்லா வதங்கட்டும். காட்டம்னா தண்ணி ஊற்றிக்குவோம். வதங்கட்டும். இதை வலுவலுப்பு இல்லை பாருங்க. தூக்கி பார்த்தா நூல் மாதிரி வந்துச்சுன்னா வதங்கலைன்னு அர்த்தம். நல்லா வதங்கிட்டு பொடி தண்ணி ஊற்றிக்கிறேன். வதங்க வேகட்டும். வேக ஒட்டி அரைச்சி அதை ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சி அதை ஊற்றிக்கிறேன். பொடி தண்ணி கலையை ஊற்றிக்கலாம் மிக்சியில். கலையை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட கலையை ஊற்றிக்கலாம். பாருங்க வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். பாருங்க கொதிச்சிருச்சு வெண்டைக்காய். இந்த மோர் நல்லா கெட்டியாக இருக்கு. அந்த மோரை ஊற்றிக்கிறேன். ரெண்டு டம்ளர் மோர் இருக்கும், அதை ஊற்றிக்கிறேன். ஒரு கொதி வரமாக இறக்கிக்கலாம். பாருங்க புளி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம்.
பாருங்க மோர் ஊத்திட்டு நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து பச்சை கருவேப்பிலை ஒன்று போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இறக்கி ஊற்றிட்டு காட்டு பாருங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெண்டிக்கா மோர் குழம்பு